श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धिशीत किरण श्री श्रीनिवासाद् गुरोः लब्ध श्रीधर चक्र लांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाथवार्यं गुरुं श्रीकृष्णब्रह्मतंत्रोत्तमगुरुकरुणावाप्तचक्रांकभाष्यं वैराग्याचारवर्धौ वरदपद्मुखे लक्ष्मणेऽन्यस्तभारं श्रीवागीशात्ततुर्यं षटरिपुयतिराड्वेदचूडार्यमूर्तिं नूतनं श्रीरंगनाथं नवकरिमथनं ब्रह्मतंत्रं श्रयामः श्रीतुरगवदनपादू सन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरंगेन्द्रब्रह्मतंत्रपरकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं विधून्वते ब्रह्मतंत्रस्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ध्वरमशीषमत् यत्पदाम्बोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामितं नाम स्तोत्ररत्नतले தற்பொழுது 50வது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம். நமர்ஷா பரமார்த்தமேவமே ஸ்ருணு விஜ்ஞாபனமேகமக்ரதஹம் யதி மே நதைஷ்யசே ததோ தயனீயஸ்தவநாத துல்லபஹம். நமர்ஷா பரமார்த்தம் ஏவ மே ஸ்ருணு விஜ்ஞாபனம் ஏகம் அக்ரதஹம் யதி மே ந தயிஷ்யசே ததா தயனீயா தவ நாத துர்லபஹா என்பதாக பதங்கள்லாம் சேர்ந்திருக்கு. இதில் இதற்கு முன் ஸ்லோகத்தில் பதஸ்கலிதம் மாம் அவலோகயாச்சுதா என்று வழித்தவறிய என்னை நீர் குளிர கடாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அடியேன் பொய் சொல்லல சுவாமின், நிஜமாகவே சொல்கிறேன். ஒரே ஒரு என்னுடைய விஜ்ஞாபனத்தை கேட்கணும், அதுவும் நேரடியாக விஜ்ஞாபிக்கிறேன். நீர் என் விஷயத்தில் என்னிடத்தில் தயை செலுத்தவில்லை எனில் உமக்கு இன்னொரு தயனியன் என்னை விட தயை காண்பிக்கப்பட வேண்டியவன் மற்றொருவன் கிடைக்க மாட்டான் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். முதல் ஸ்லோகத்தில் என்னை கட்டாட்சின்னு பிரார்த்திச்சார். சம்சாரிகள் நிறைய பேர் இருக்காப்பா, உன்னை காட்டிலும் அதிகமான தயை காண்பிக்க வேண்டியவன் இன்னும் நிறைய பேர் இருப்பன், அவனுக்கெல்லாம் முதல்ல காமிச்சுட்டு அப்புறம்தானே உனக்கு காண்பிக்க முடியும் தயை. அதனால் அதில் தான் எனக்கு அதிகமான ஈடுபாடு இருக்கும். உன்னை காட்டிலும் நிறைய பேர் தயனியாள் இருக்காள், அவளிடத்தில் தான் எனக்கு ஈடுபாடு அதிகம் வரும் என்று பெருமாள் பதில் சொல்ல, அவருக்கு சொல்ல தான் மறுபடியும் விஜாபிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அடியன் 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 விட தயனியன் நோத்தன் கிடைக்க மாட்டான், அடியன் பொய் சொல்லலை, நிஜமாகவே சொல்கிறேன் சுவாமின், தயனியாள் நிறைய பேர் லோகத்தில் இருக்கலாம், ஆனால் அடியனை விட தயனியன் என்னை விட கிருபை செலுத்தப்பட வேண்டியவன் வேறு யாரும் கிடையாது என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அதற்கான வியாக்கியானம் சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம், அத சம்சாரிணாம் ஆனந்தியேன துவததிக தயனீய லாபாது தத்ரைவமே த்வரா யுக்தா கிம் த்வதவலோகனேன இத்யத்ர த்வயாபி லப்தம் அபூதபூர்வம் இத்தியாத்யுக்தம் முகாந்தரேன சரண்யஸ்யாப்பி அனிஷ்ட பிரசங்கம் சூச்சயந்திரடயதி நமர்ஷேதி என்று அவதாரிகா கிரந்தம். இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், சம்சாரிகள் அனந்தமாக இருப்பதனால் உன்னை விட தயனீயமான நிலையில் தயை காண்பிக்கப்பட வேண்டிய நிலையில் எண்ணற்ற சேத்தனர்கள் இருப்பார்களாகையால்
அவர்கள் விஷயத்தில்தான் தத்ரைவ மே துவராயுக்தா ததிக தயனீய லாபாத்து உன்னை காட்டிலும் அதிகமான தயனீயாள் கிடைப்பதனால் தத்ரைவ மே துவராயுக்தா அங்கதான் நான் என்னுடைய ஊற்றத்தை காண்பிக்க வேண்டும் கிம் துவதவலோகனேன உன்னை கட்டாட்சிப்பதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அதை காட்டிலும் முக்கியமானவாள்லாம் இருக்காளே அன்னு கேட்டால் அதற்கு சாதிக்கிறார் துவதவலோகனேன இத்யத்ர என்ன சூச்சிப்பிக்கிறார்னா துவயாபி லப்தம் அபூதபூர்வம் இத்தியாத்யுக்தம் ஏற்கனவே சாதிச்சார் துவயாபி லப்தம் பகவன் இதான் பகவன் துவயாபி லப்தம் பகவன் இதானீம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாகா உன்னுடைய அனுத்தமமான இதை காட்டிலும் உயர்ந்த தயை நீர் காண்பிப்பதை காட்டிலும் அதிக தயை யாரும் காண்பிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தயைக்கு அடியேன்தான் பாத்திரம் என்று முதல் சாதித்தாரல்லவா அப்படிப்பட்ட அந்த சொன்ன விஷயத்தை வேறு விதமாக சொல்லி அப்படி கணக்க எனக்கு தயனியன் வேற இருக்கான்னு சொன்னேர்னா சரண்யஸ்யாப்பி அனிஷ்ட பிரசங்கம் சூச்சையன் உமக்கும் ஒரு அனிஷ்டம் ஏற்படும் சுவாமி என்னை காப்பாற்றலைன்னா என்கிட்ட தயை செலுத்தவில்லை என்றால் உமக்கும் ஒரு ஆபத்தி இருக்கு ஏன்னால் அதை சூச்சனை பண்ணுறார் சூச்சிச்சு திருடம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில் நம்ருஷாயி ஸ்வவாக் சத்யத்வ அபிசந்தி தியோதனாய அத்திர வத்திரேகத்தோ அன்வயத்த நிர்தேசா தான் கூறப்போகிற விஷயமானது மிகவும் சத்தியம் என்று அதில் இதுதான் சத்தியம் என்று சொல்லுவதில் தனக்கு அபிலாஷை இருக்கிறது அபிசந்தி இருக்கிறது ஆசை இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக வத்திரேக முகேன அன்வய முகேன நம்ம சாதாரணமாக இங்கிலீஷில் சொல்லச்ச நெகட்டிவ் வாக்கியத்தினாலையும் பாசிட்டிவ் வாக்கியத்தினாலையும்னு சொல்கிறோம் வத்திரேக்க முகேனன்னா நம்ருஷான்ற வாக்கியத்தினான்ற நெகட்டிவ் இருக்குது சுவாமின் பொய்யில்லை சுவாமின் உண்மைதான் அப்படின்னு சொல்லச்ச பொய்யா நான் சொல்லலை உண்மையைத்தான் சொல்கிறேன்னு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் இருக்குது அதனால் இவர் சாதிக்கிறார் ஸ்வ வாக்கிய சத்தியத்துவ அபிசந்தி தியோதனாய அத்திர வத்திரேகதா அன்வயத்த நிர்தேசா நம்ருஷா பரமார்த்தமேவ என்று பரமார்த்தமேவ விஜாபனம் ஸ்ருணு இத்யத்ர நேதம் ஸ்வரக்ஷண புரோத்சாகன மாத்திரேன பிரயுக்தம் இது அவதாரணாபிப்ராயா பரமார்த்தமேவன்றட்ல ஏவகாரம் இருக்கு ஏவகாரத்தை சாதாரணமாக அவதாரணம் நிச்சயார்த்தம்னு சொல்லுவாள் சர்வம் வாக்கியம் சாவதாரணம்னு ஒரு நியமமும் இருக்குது எல்லா வாக்கியமுமே ஏவகாரம் பிரயோகம் பண்ணலைன்னா கூட ஏவகாரம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஆனாலும் ஏவகாரம் பிரயோகம் பண்ணால் இன்னும் விசேஷிச்சு அடியன் பெயர் விஜயராகவன் அப்படின்னு சொன்னால் அடியன் பெயர் விஜயராகவன் தான் அப்படின்னு தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை தான் ஒன்று சேர்த்துக்கணும் எல்லாத்துலேயும் தான் இல்லாமல் கிடையாது அதனால் ஏவகாரம் எல்லாத்துலேயும் இருக்குது இருந்தாலும் இங்கே ஏவகாரம் சாதிக்கிறார்னா அதுக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்குது என்னென்னால் பரமார்த்தமேவ விஜாபனம் ஸ்ருணு இத்யத்ர இது என்னுடைய ரக்ஷணத்துக்காக உம்மை புரோத்சாகனம் பண்ணுறேன் என்னை ரட்சிக்கணும்னு உம்மை ஒரு புரோத்சாகனம் என்ன உம்மை துறையை உண்டு பண்ணுவதற்காக ஏதோ பேசுகிறேன் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுன்ற வேண்டாம் அப்படின்றது தான் இந்த அவதாரணத்துக்கு அபிப்பிராயம் ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவா தனக்கு வேணும்னு கேட்குறச்ச ஒருத்தரண்ட பேசுகிற விதம் வேறையாக இருக்கும் ஏன்னா எத்தனையோ பேர் இருக்காளேப்பா உனக்கு தான் கொடுக்கணுமான ஆமா சுவாமின்னு அடியனு கொடுக்குறது தான் நியாயம் அப்படின்னு அவர் சொல்லணும்னா அதுக்கான யுக்தியெல்லாம் சொல்லணும் என்னை விட தயை பண்ண வேண்டியவா லோகத்தில் இல்லை சுவாமின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அதனால் என்ன பண்ணுறார் வாஸ்தவமாக சொல்கிறேன் சுவாமின் என்ன நம்ம எல்லோரும் அனுசந்திக்க வேண்டிய ஸ்லோகம் இல்லையா பின்னாடி எல்லாரும் எல்லா சேத்தனர்களும் தான் உய்வதற்காக அனுசந்திக்க வேண்டிய ஸ்லோகமானபடியினாலே ஒவ்வொருத்தரும் இப்படியே அனுசந்திக்கணுன்ற எண்ணத்தோடு யாமுனாச்சாரியர் இந்த ஸ்லோகத்தை ஏவகார கர்ப்பமாக நமக்காக அனுகிரகிக்கிறார் நேதம் சுரக்ஷண புரோத்சாகனம் மாத்திரேன அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா செல்ஃபிஷ்னு ஆகிடும் தன்னை தான் காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் பண்ணுறாருன்னு ஆகிடும் பிரயுக்தம் அதனால் இது சுரக்ஷண புரோத்சாகனம் மட்டும் இல்லை சுவாமின்னு உண்மை கூட
என்னை காட்டிலும் மோசமான ஒரு ஸ்தித்தியில் யாரும் இல்லைன்னு சொல்லணும். விஜ்ஞாபனம் சர்வஜ்ஞேபி சுவாமினி தாசோசிதம் ஸ்வகாரியார்த்த வாக்கியமித்யர்த்தா. விஜ்ஞாபனம் அப்படின்ற சப்தத்துக்கு என்ன விஜ்ஞாபனம் சர்வஜ்ஞேபி சுவாமினி என்ன ஏன் விஜ்ஞாபனம் பண்ணணும்? அவர் தான் சர்வஜ்ஞராச்சே, அவருக்கு தெரியாதா? நீ உன்னை பற்றி நீ சொல்லிக்கணுமா? உன்னுடைய கஷ்டத்தை பற்றி சொல்லிக்காதையே, பெருமாளுக்கு தெரியாதா? அவர் தான் சர்வஜ்ஞராச்சேன்னா, ஆனாலும் சர்வஜ்ஞேபி சுவாமினி தாசனாகிற அடியனுடைய கர்த்தவியம், தாசனாக இருக்கிற அடியன் என்னுடைய பிரார்த்தனையை பண்ணணும். ஸ்வகாரியார்த்த வாக்கியம் இத்தியர்த்தாக, தன்னுடைய காரியத்துக்காக இந்த வாக்கியத்தை உச்சாரணம் பண்ணணும். சேத்தனன் தன்னுடைய ரக்ஷணத்தை தான் தான் பிரார்த்திக்கணும். ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே சம்சார தந்திரவாகித்வாத் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே என்பதானது இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. அவரே காப்பாற்றுவார் அப்படின்னு இருக்கிறது வாளா இருப்பது உச்சிதம் என்று நாம் நம் பட்சத்திலிருந்து ஒரு பிரார்த்தனை அவசியம் செய்ய வேண்டும் என்பது விஞ்ஞாபனம் என்பதனால் ஸ்வகாரியார்த்த வாக்கியம் இத்தியர்த்தா. தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு தான் தானே பிரார்த்திக்கணும். அழற குழந்தை தானே பால் குடிக்கும். ஸ்ருண்விதி ச அநாதர பரிகார பரம். ஸ்ருணு அப்படின்னால் எதுக்குடா சாதிக்கிறார்னா, எத்தனையோ பேர் எத்தனையோ வந்து பிரார்த்திக்கிறா, எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுருக்கிறது தான் காரியமான அப்படின்னுட்டு காரியாந்தர வியாபாரத்தர் ஆகிட்டார்னாக்க இது அநாதரம் ஆகிடும், அநாதிருத்தம் ஆகிடும் வாக்கியம். நம்ம கூட பேசச்ச நான் எல்லாரும் நம்ம பேசுகிறதையே கேட்பான்னு இல்லை. அந்த சமயம் பாட்டுக்கு பக்கத்தில் யாருனா ஒருத்தர் பேசின்னு இருப்பார், அதில் அது அவதாரணம் இல்லாமல் போயிடும், அதை பற்றிய அபிப்பிராயம் அவருக்கு இல்லாமல் போயிடும். அதனால் ஸ்ருணு ஸ்ருணுன்னு நடுவில் கேட்குறியா கேட்குறியான்னு டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவா, கிளாஸில் பசங்களை கேளு லிசன் டு மீ அப்படின்வா. அந்த மாதிரி ஸ்ருணு அநாதர பரிகார பரம், அவர் அனா என்ன அவர் ரொம்ப பெரியவர் பெருமாள் விபூத்திநாதன். நம்ம ஒன்றும் இல்லாதவா அகிஞ்சனன், அகிஞ்சனனுடைய வார்த்தையானது ஏறுமா? அவர் 1000 காரியம் பண்ணக்கூடியவர். அந்த ஒரு க்ஷணத்தில் அவருக்கு எண்ணற்ற காரியங்கள் லீலை இருக்குது. அப்படி இருக்கச்ச அதை அநாதரமாக விட்டுற போகிறாரே, அதில் ஒரு கௌரவம் இல்லாமல் விட்டுற போகிறாரே தன்னுடைய பிரார்த்தனையில்ன்றதுக்காக ஸ்ருணுன்னு சாதிக்கிறார். ஏகம் ரக்ஷரக்ஷகையோர் துவயோரப்பி லாபார்த்தத்தையா பிரதான பூதம். இங்கே என்ன சாதிக்கிறார்? ஏகம்ன்றார், விஜாபனம் ஏகம்னர், ரக்ஷரக்ஷகையோர் துவயோரப்பி லாபார்த்தத்தையா பிரதான பூதம். ஏகம்னா இந்த மாதிரி ஒரு விஜாபனமே லோகத்தில் கிடையாது சுவாமி. அனிதம் பூர்வமான அனிதம் இதம் பிரதமமான இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை இது. எப்படிப்பட்ட பிரார்த்தனைனா, ரக்ஷிய ரக்ஷகன் அடியன் ரக்ஷியன் காப்பாற்றப்பட வேண்டியவன், நீர் ரக்ஷகர், இந்த ரெண்டு பேருக்கும் லாபம் கிடைக்க போகிறதாக ஒரு பிரதானமாக, ரெண்டு பேருக்கும் லாபம் கிடைக்கிறதுனால பிரதானம் என்று சொல்வதற்காக ஏகம்ன்ற சப்தத்தை சாதிக்கிறார். இந்த மாதிரி இன்னொன்று கிடையாது, இதுதான் உசந்த ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறதுக்காக ஏகம் விஜாபனம் அதுவா இதம் ஏகமேவ விஜாபனம். சுவாமி நான் ஒரே ஒரு விஜாபனம் தான் பண்ணுறேன், நிறைய விஜாபனம் பண்ணுறதா நினச்சுன்றாதையும் எல்லாம் இதுக்கு அனுகுணமான மற்ற விஜாபனங்கள் இருக்கலாம். பக்ஷியமானம் சர்வம் ஏதத் பறிக்கிற பந்தகா, மேலேயும் பிரார்த்தனை எதனா பண்ணலாம் அடியேன், ஆனாலும் இதனுடைய அங்கமாக தான் அது இருக்குமே தவிர, இதற்கு உபோத்பலகமாகத்தான் இருக்குமே தவிர, பிரதானமானது விஜாபனம் இது ஒன்று தான், ஒரே விஜாபனம் தான், ஒரே விஜாபனம் தான், மற்றதெல்லாம் இதுக்கு அங்கமாக அமையக்கூடியவைகள் என்று சாதிப்பதற்காக ஏகம் விஜாபனம். என அப்புறம் சில பிரார்த்தனைகள்லாம் பகவன் பாலையன்னு வருது, அந்த மாதிரி அகமத்தீவமையா சமர்ப்பித்தா ஸ்வீகுருன்னு வருது. இதை தவிர வேறு என்ன சமர்ப்பணம் பண்ணு சுவாமின்னு, இதை தான் சமர்ப்பணம் பண்ண முடியும், ஆத்மாவை தான் சமர்ப்பணம் பண்ண முடியும் அப்படின்னு சாதிக்க போகிறார். இந்த மாதிரி பிரார்த்தனைகள்லாம் ஸ்வீகார பிரார்த்தனைகள்லாம் இருக்கே, அவர் ஸ்வீகரிச்சுக்கணும்னு பிரார்த்தனை, அதெல்லாம் இதற்கே அங்கபூதம். உம்முடைய தயை கிடைக்கணும், அதுதான் முக்கியம். தயனீயஸ்தவநாத துர்லபகான்னு சாதிக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் பக்ஷியமானம் சர்வம் ஏதத் பரிக்கிற பந்தகான்னு சாதிச்சுட்டு அக்ரதகான்னு
சொல்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சாதிக்கிறார். நகித்வம் தூரஸ்தஸ்தன் புருஷாந்தர முகேன விஜாப்பியசே இது பாவா. அதாவது நீ ரொம்ப தூரத்தில் இருக்கீர், யாரோ ஒருத்தர் மூலமாக பிரார்த்திக்கிறேன் என்று இல்லை சுவாமின், உம்மை எதிரையே நின்று சாட்சாத்தாக பிரார்த்திக்கிறேன். நகித்வம் தூரஸ்தஸ்தன் புருஷாந்தர முகேன விஜாப்பியசே நீர், அது வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்குது வாக்கியம். நீர் தூரத்தில் இருப்பவராக உம்மை, தூரத்தில் இருப்பவரான உம்மை, நீர் தூரத்தில் இருப்பவரான நீர் விஞ்ஞாபிக்கப்படவில்லை, ஆனால் அருகில் இருக்கக்கூடிய நீர் விஞ்ஞாபிக்கப்படுகிறீர் என்று சொல்லுவதற்காக அக்ரதகா என்று சாதிக்கிறார். பாஷையெல்லாம் அழகு. சுவாமி தேசிகனுடைய பாஷையை கேட்கணுமா? அக்ரதகா நகித்வம் தூரஸ்தஸ்தன் புருஷாந்தரமுகேன விஜாப்பியசே அபித்து சமீபஸ்தகா சன் ஸ்வேனமுகேன சாக்ஷான் மயா விஜாப்பியசே அப்படின்னு தாத்பரி. நெகட்டிவ் அப்ரோச்சில் சொல்லியிருக்கார் நகித்வம்னிட்டு, பாசிட்டிவாக சொல்லணும்னா துவம் சமீபஸ்தகா சன் மமத்வாரா சாக்ஷாதேவ விஜாப்பியசே இது பாவா அப்படின்னு சொல்லலாம். மே கர்மயோகாதி சுகிருத்த லேச ரஹிதஸ்ய அபராத சகஸ்ர பாஜனத்தையா சர்வாதிக துக்கபாகினஹா. மேன்னு ஒரு பதம் இருக்கு. மே தயனீய, மே தயிஷ்யசே அப்படின்ற இடத்துல மேனாக்க கர்மயோகாதிகள்லாம் இல்லாமல், கர்மயோகாதிகளெல்லாம் அனுஷ்டானம் பண்ணலை, அந்த சுகிருத்தலேசமும் இல்லை அடியனுக்கு, அதனால் அபராத சகஸ்ர பாஜனமாக இருக்கிறேன். அபராதங்கள், அநேக அபராதங்களுக்கு பாத்திரமாக இருக்கிறேன். அதனாலேயே சர்வாதிக துக்கபாகியாகவும் இருக்கிறேன். எல்லாரை காட்டிலும் அதிகமான துக்கத்தை அனுபவிப்பவனாக இருக்கிறேன். இப்போ ரொம்ப அழகான விஷயம் சாதிக்கிறார். அத்த அதிகர்த்ததையேஷாம் கர்மணி இது ஷஷ்டி. அதிகர்த்தாகன ஸ்மரணார்த்தாகனு சாதிக்கிறார். அதி இக்கு அர்த்த தயா ஈஷ இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் சர்பிஷோ தயசே. அதே மாதிரி சர்பிஷா தயனம், சர்பிஷோ தயதே, சர்பிஷா ஈஷ்டே, மதுனஹா ஈஷ்டே, மாதுஹு ஸ்மரதி, மாதுரத்யதி இத்தியாதி பிரயோகங்கள்லாம் இந்த அதிகர்த்ததையேஷாம் கர்மணின்ற சூத்திரத்தினால சேஷஷஷ்டி, சேஷேன்ற சப்தமானது அனுவர்த்திக்கிறது, இதனால் சேஷஷஷ்டி வருது. அதை இங்கே ஞாபகப்படுத்துகிறார். அதிகர்த்ததையேஷாம் கர்மணின்றதுனால ஷஷ்டி. மை மே தயிஷ்யசே அப்படின்ற இடத்துல ஷஷ்டி வந்திருக்கே, மேன்னிட்டு மமமே, மேனாலும் மமனாலும் ஒரே அர்த்தம், அதனால் மேன்றது ஷஷ்டி. மே தயிஷ்யசே அப்படின்னு ந தயிஷ்யசே, அதுக்கப்புறம் நகாரம் இருக்குது. மே தயிஷ்யசே அப்படின்றது சர்பிஷோ தய தய தயதே அந்த மாதிரியாக பிரயோகம், அந்த மாதிரி அர்த்தத்தில் பிரயோகம் அப்படின்னு சூச்சிப்பிக்கிறதுக்காக கர்மா. மேன்றது கர்மணி, கர்ம கர்மணி ஷஷ்டின்னு அர்த்தம் அது. ஆனால் சேஷ ஷஷ்டி இது கர்த்திரு கர்மனோகிருத்தி மாதிரி இல்லை. அதிகர்த்ததையேஷாம் கர்மணின்னு இதுக்குன்னு தனி சூத்திரம் வருது. அந்த சூத்திரத்தினால வர சேஷ ஷஷ்டின்னு அர்த்தம். அப்புறம் தவ தயா விஷய அன்வேஷினஹா இது பாவா. என்ன அர்த்தம் தவன்றதுக்கு? உன்னுடைய தயையை தேடுகின்ற அடியனுக்குன்னு அர்த்தம். மேன்றதுக்கு தயனீயா, மே நதைஷ்யசே நாத அப்படின்னு சம்போதனம் இருக்குது. நாசன்னு மம மமச்ச சரண்யாந்தரம் அது இத்தனை. அதுக்கப்புறம் தவ தயா விஷய அன்வேஷினா இது பாவகா. தவ தயனீயான்னு இருக்குது மேலே, தவ தயனீயா துர்லபான்னு இருக்குது. எதிமே நதயிஷ்யசே ததகா தவ தயனீயான்ற இடத்துல என்ன என்ன அர்த்தத்தில் ஷஷ்டி வந்திருக்குன்னா, சம்பந்த சாமானிய ஷஷ்டி, அதுவும் சேஷ ஷஷ்டி தான், சம்பந்த சாமானிய ஷஷ்டி. அவனை என்ன அர்த்தம்? துர்லபா, மம தயனீயா இத்தியன்வயா. துர்லபான்னு அதோட மம தயனீயான்னு சொன்னால், தவ தயனீயான்னு சொன்னால், ஒரு தவ தயனீயானா உனக்கு தயனீயன் அர்த்தம் சாதாரணமாக, அது ஷஷ்டி கர்மணி ஷஷ்டி. துர்லப இத்தியனேன்னு அன்வயம் சொன்ன, தவ துர்லபா அப்படின்னு சொன்னால் அப்ப சம்பந்த சாமானிய ஷஷ்டி. மமச்ச சரண்யாந்தரம் துர்லபம் இத்தியபிப்பிராயேன, ஆனால் எனக்கோ எனக்கும் சரண்யாந்திரன், வேற ஒரு சரண்யன் கிடைக்க மாட்டான், உமக்கும் என்ன மாதிரி ஒரு தயனீயன் கிடைக்க மாட்டான். நாசேதி சம்புத்தி உக்தம் ஹி பூர்வம்
சிராயமே குலமிவாசி லப்தா ஏற்கனவே சாதிச்சிருக்கார். நீர் எனக்கு ஒரு கூலம் மாதிரி கிடச்சிருக்கீர். கூலம்னா நடுவில் அடிச்சுன்னு போகிறான் நதியில் நடுவில் ஒரு தீட்டை திட்டு கிடச்சதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீர் கிடச்சிருக்கீர். பராபவோ நாச நத்தேனு ரூபகா, உமக்கு பராபவம்ன்றது எப்பவுமே கிடையாது, அனுரூபம் இல்லை. என்னை கணக்க விட்டுட்டீர்னா அது நீர் உம்முடைய பராபவம்னு அர்த்தம். அதனால் என்னை காப்பாற்ற வேண்டியது உம்முடைய கடமை. என்னை காட்டிலும் ஒரு தயனியன் உனக்கு கிடைக்க மாட்டான். இதுதான் சரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்பதி பதியம்னு சாதித்த வரதராஜ பஞ்சாசத்தில் சாதித்த மாதிரி உம்முடைய பெயரை நீர் காப்பாற்றினோம்னால் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நிர்பந்தித்து கொண்டு சாதிக்கிறார். நமர்ஷா பரமார்த்தமேவமே ஸ்ருணு விஜ்ஞாபனமேகமக்ரதஹாம் யதி மே நதயிஷ்யசே ததோ தயனீயஸ்தவநாத துர்லபஹாம் ததஹம் த்வதிருதே நநாதவான் மதிருதே த்வம் தயனீயவான் ந விதி நிர்மிதமே ததன்வயம் பகவன் பாலயமாஸ்மஜீஹபஹாம். இந்த ஸ்லோகத்தை அடுத்த செஷனில் கொடுக்குறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.